ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசாக வந்திருக்கிற நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாநகராட்சி பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், இதை ஸ்டார்ட் பண்ணி நிறைய மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இதை வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து பஸ்ஸு வெளியே வர்ற இடம். இங்கேருந்து தான் நான் உள்ளே போனேன். நிறைய சிட்டிஸில் இருக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டை தான் வந்து தூத்துக்குடியிலையுமே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நீட்டாக இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்கிற மாதிரி எந்தெந்த ஊர் பஸ் எங்கே நிற்கும் அப்படிங்கிறத நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் 2-3 டைம் போயிட்டு வந்தப்பவுமே பஸ் எல்லாமே கொஞ்சம் மாறி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதை ஓப்பன் பண்ண புதுசில் நிறையா இடத்துல கடை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஷாப்ஸ் எல்லாம் வந்துச்சு. அண்ட் ஸ்டில் இன்னும் நிறையா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் தான் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலேயும் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது பார்க்கிங்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து அது ரெடி பண்ணலை. அண்ட் அதுக்காக லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க. இதில் நம்ம தூத்துக்குடி ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தெர்மல் பவர் பிளான்ட், மாதா கோயில், சிவன் கோயில், மாஸ்க் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வச்சு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போனால் இதுக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. 3 சைட்லேருந்துமே வெளியே வரலாம். ஆனால் பஸ்ஸு ஒரு சைடு உள்ளே வந்து இன்னொரு சைடு வெளியே போகும். வெளியிருந்து பார்க்குறதுக்கு பில்டிங், அதோட டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. உள்ளேயுமே வந்து நல்லா தான் இருக்குது. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி சிட்டி அண்ட் நியர்பை பிளேசஸ்க்கு போகிறதுக்காக மினி பஸ் அந்த மினி பஸ் நிற்கிற இடம் தான் இது. அதுக்குமே அந்த பஸ் நம்பர் டைமிங் பிளாட்ஃபார்ம் வைஸ் நம்பர் போட்டு அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக ரெஸ்ட் ரூம்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு முன்னால் தூத்துக்குடியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தார் ரோட்டில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். வெயிலில் நிற்கவே முடியாது. அந்தளவுக்கு தான் தூத்துக்குடியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புதுசாக பண்ணியிருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இது வந்து கிரேட்டுன்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய சிட்டிஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதை வந்து இப்படியே நம்ம மக்களும் மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இது பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தூத்துக்குடி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூத்துக்குடி பிரின்சஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.